நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு. பள்ளிக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு. அதை பத்தி நம்ம மாணவர்கள் வந்து நான்கு நாடகமா நடிக்க போறாங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். வேலை காடும் இருந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது. அப்படியானால் உடனடியாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதானே? பிரச்சனை காசு இல்லை. அங்குள்ள ஆயுதங்களை இந்தியாவுக்கு வரணும் என்றால் அங்குள்ள வங்கி கேரண்டி கொடுக்க வேண்டும். ஆனால் இந்தியாவை நம்பி எந்த வங்கியும் கேரண்டி கொடுக்கவில்லை ஐயா. அவர்கள் கடை இங்கு ஏதாவது உண்டா? இருக்கு, அமெரிக்கா எக்ஸ்பிரஸ் என்ற வங்கி உள்ளது ஐயா. அப்படி என்றால் அதை உடனே மூட சொல்லுங்க. அப்படி செய்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிவிடுமே. என்ன வேணாலும் ஆகட்டும், நமக்கு உதவாத கடை எதுக்கு இங்க இருக்க வேண்டும்? உடனே மூட சொல்லுங்க. ஹலோ, வங்கி மேனேஜரா? ஆமா. உங்க வங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுக்காத நாள் உங்க வங்கியை மூட முடிவு செய்திருக்கிறோம். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள், நாங்கள் உடனே ஆதரவு கொடுக்கிறோம். முன்னேறும். நான் உங்களுக்கு 1 மைல் தூரத்தில் ஆரம்ப கல்வியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை கல்வியும் திறக்க ஏற்பாடு செய்துள்ளேன். கொடியேற்றலாம், எழுந்திருங்கள். தம்பி, காலையில் சாப்பிட்டாயா? சாப்பிடலையா. ஏன்? எங்க வீட்டு சாப்பாடு இல்லை. அதிகாரி கூறுங்களையா. நாம் அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஐயா. நீங்கள் மதிய உணவு திட்டத்தை கொடுத்தால் தினமும் பள்ளிக்கு வருவீர்களா? அப்படியே ஆகட்டும். அதிகாரி காமராஜர் பேருந்தில் வரும்பொழுது போப்போம். பொதுமக்கள் இங்க என்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை ஐயா? எங்க கிராமத்தில் மின்சாரம் இல்லாமல் மிகவும் சர்மமாக உள்ளது ஐயா. இங்கு ஏன் மின்சாரம் இல்லை? நாங்கள் மின்சாரம் கேட்ட போது மின்சாரம் கம்பம் இல்லை என்று கூறுகிறார்கள் ஐயா. அதிகாரி கூறுங்கள் ஐயா. இங்கு மின்சார கம்பம் வைக்க வேண்டியதானே ஐயா. மின்சார கம்பம் வேண்டும் என்றால் அதுக்கு சிமெண்ட் வேண்டும். சிமெண்ட் பெஸ்ட் பெங்கால் இருந்து வர வேண்டும் ஐயா. வேண்டுமென்றால் நாங்கள் ஏதாவது உதவ வேண்டும் என்றால் கூறுங்கள் ஐயா. வீட்டிற்கு ஒரு பனை மரம் தர முடியுமா? வீட்டிற்கு ஒரு பணம் கொடுத்தால் கண்டிப்பாக மின்சாரம் கிடைக்குமா ஐயா? அதிகாரி கூறுங்கள் ஐயா. நான் பணம் மரம் வைத்து மின்சாரம் தர முடியுமா? கண்டிப்பாக தர முடியும் ஐயா. கண்டிப்பாக தர முடியும். நன்றி ஐயா.